லட்சக் கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி மேடம் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வனிதாவிடம் போய் பேசினாங்க. நாங்கள் சொல்லி தான் அவங்க பேசினாங்க. ஆனால் வனிதான்றவங்க வந்துட்டு அவங்கள ரொம்ப தரக்குறைவாக மட்டமாக அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸில் அவங்க பேசி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் எங்களால் எங்களுக்காக அவங்க இது பண்ணாங்கன்னும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க வந்து நியாயத்துக்காக போய் கேட்கறதுக்காக போனாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தைகளால் அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்காத அவங்க எப்படின்னா இதுவாகட்டும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரெண்டு நாளாக வந்து அதுவே ஒரு கஷ்டமாக இருந்தது. அதே வந்து ஒரு வருத்தமாக என்ன நம்மளால் இப்படி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் நம்மளால் இப்படி கஷ்டமாக கஷ்டம் வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட சார்பாக அவங்க பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க மேடம். ஏன்னா எங்களால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் வந்தது. அதனால் அவங்க வயசு வித்தியாசம் பார்க்காத அவங்க இப்படி பண்ணது தப்பு தான். ஸோ அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கு நன்றி. அவங்க சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்திருக்குமோ. ஸோ ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தட். தேங்க்யூ மேடம். நடிகை வனிதாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவங்கள பத்தி அவதூறு பரப்பினதா சொல்லி சூர்யாதேவி அப்படிங்கிறவங்க மேல வனிதா காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில நேற்று நள்ளிரவு சூர்யாதேவி விசாரணைக்காக கூட்டிட்டு போகப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி வடபழனி காவல் நிலையத்துல நடிகை வனிதா மேல சூர்யாதேவியும் ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த எல்லா வழக்குகளையும் வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போலீசார் விசாரணை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருந்துச்சு. இதனால நடிகை வனிதாவையும் சூர்யாதேவியும் போலீசார் கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க. இந்த மாதிரி அவதூறு பரப்பும் வகையில வீடியோ வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் போலீசார் எச்சரிச்சிருந்தாங்க. இதை மீறி சூர்யாதேவி தொடர்ந்து நடிகை வனிதா மேல அவதூறு பரப்பும் வகையிலும் மிரட்டலிடும் வகையிலும் வீடியோக்களை வெளியிட்டதுனால அவங்களை நேற்று நள்ளிரவு போலீசார் கைது பண்ணிருந்துச்சு. பெண் ஆபாசமா திட்டுதல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தல்னு இந்த மாதிரியான பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில நடிகை கஸ்தூரி சூர்யாதேவிக்கு ஆதரவு கொடுத்து அவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர முயற்சிப்பேன் அப்படின்னு காலையில ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதையடுத்து கைது செய்யப்பட்ட சூர்யாதேவியை போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. சோ இப்ப சைதாப்பேட்டை நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் சூர்யாதேவியை ஜாமீன்ல விடுதலை செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சூர்யாதேவி ஜாமீன்ல வெளிவந்ததை அடுத்து நடிகை கஸ்தூரி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஐ ஹவ் நெவர் ஜட்ஜ்ட் மிஸ் வனிதா ஃபார் ஹர் பர்சனல் சாய்ஸஸ். ஐ ஹவ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் ஹர் ரைட் டு சூஸ் பட் ஐ மஸ்ட் கண்டம் ஹர் அண்ட் ஹர் பார்ட்னர் ஃபார் பப்ளிக் பிஹேவியர் அண்ட் கிரிமினல் அஃபென்சஸ் போட்டிருக்காங்க. அதோட சூர்யாதேவி கைதானதும் அவங்களோட குழந்தைய பார்த்ததும் பஹீர்னு ஆயிருச்சு. சோ அதனால உடனடியா ஆக்ஷன்ல இறங்கி என்னோட வக்கீல் மூலியமா சட்டப்படி அவங்கள ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துட்டோம். அவங்க இப்ப குழந்தைகளோட வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் எழுந்தேன். காலையில் கண் விழித்து பார்த்த முதல் நியூஸ் எங்கள் நாலு பேர் மேலே கம்ப்ளைண்ட்டு சூர்யாதேவியாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஐயோ, என் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் காமெடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அர்ஜென்ட்டான விஷயம், சூர்யாதேவிக்கு உதவி பண்ணணும், சட்டப்படி அவங்களை காப்பாற்றுறதுக்கான ஆயத்தங்களை பண்ணிவிட்டு மறுபடியும் அல்கிறேன். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.